ஓம் அகத்தீ சாய் நம, ஓம் அகத்தீ சாய் நம, ஓம் அகத்தீ சாய் நம. தன்னை சார்ந்தவர்களை பற்றி புரிந்து கொண்டு அன்பு காட்டுதல் நட்பை பெருக்க வேணும் சொல்வான். சரி, நட்பை பெருக்குன்னா சின்ன விஷயமா? அது நண்பனை புரிந்து கொள்வதற்கே அறிவு வேண்டும், மனைவியை புரிந்து கொள்வதற்கே அறிவு வேண்டும், பிள்ளைகளை புரிந்து கொள்வதற்கே அறிவு வேண்டும், தாய் தந்தையை புரிந்து கொள்வதற்கே அறிவு வேண்டும், தன் உறவினர் உற்றார் உறவினர் அண்ணன் தம்பி இவர்களை புரிந்து கொள்க அறிவு வேண்டும். இல்லை என்றால் எல்லாத்தையும் பகைத்துக் கொள்வான். எவன் தெய்வம் தேவையில்ல, இன்னொரு பாவ சின்ன என்னன்னா, என்கிட்ட பணம் இருக்கு, ஆள்படை இருக்கு, உடம்பு வலு இருக்கு, யாரு தெய்வம் தேவையில்லன்னா, தம்பி இது ஆள்படையும் பணம் பலமும் எவ்வளவு நாளைக்கு தம்பி இருக்கும், எவ்வளவு நாளைக்கு இருக்கு இந்த உடம்பு உடல் ஆற்றல், எவ்வளோ எத்தனை காலத்துக்கு இந்த பணம் இருக்கும், என்ன நீ நினைச்சிக்கிட்டு இருக்கிற கால எத்தனை காலத்துக்கு இது தங்கி நிற்கும், உன்னுடைய செல்வமும் உன்னுடைய ஆள்பவோட உடல் வலிமையும் நலிவு வரும், நம்பாதே, உன்னிடம் சேர்த்த பொருளை நம்பாதே, உன்னையே நம்பாதே, உனக்கு முதுமையை இடம் இருக்குது நினைத்திராதே, நோய் வந்தால் உன்னை காப்பாற்ற முடியாது, ஆகவே நிலையில்லாதது என்று உணரவிட தன்னுடைய வலு தன்னுடைய சக்தியை வசதியை பொறுத்து மற்றவர்களுடைய வசதி மிகுதி இருந்தால் அது அடுத்தவர்களை மதியாமல் இருக்காதே, எவன் தெய்வம் தேவையில்லை நினைக்காதே, மனித வர்க்கம் வேண்டும். இப்போ இங்கே நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் 24-25 ஆண்டுகள் தவம் செய்திருக்கோம் என்றால் கூட அன்பர்கள் ஒத்துழைப்பு இருந்தது, ஒத்துழைப்பினால்தான் இந்த அளவுக்கு தவம் செய்திருக்கிறோம், இந்த அளவுக்கு நிலை உயர்ந்திருக்கிறோம், நாங்கள் தபத்தை முன்னேறிருக்கிறோம். தொண்டர்களுடைய தெய்வம் என்னால் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. ஆகவே இல்லாதத்தானுக்கு என்ன வேணும்னா, அக்கம் உள்ளவன் பக்கம் உள்ளவன் அக்கத்து விடு பக்கத்து விடு ஏற்று விடுக்காண்டு நட்பாக பழகணும். எவ்வளாத்தையும் பகைத்துட்டு என்ன ஆகுன்னா கடைசியில் வெறும் வர ஆகிடுவான், ராஜத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவடு கிட்ட ஒரு வலு வரமாட்டான். ஆகவே அதுவோ இப்போ நாங்கள் எப்படி நட்பை பெருக்கிக் கொள்றோமோ அது மாதிரி அதுக்கும் ஆசை அறிவு தந்தான் தலைவன் ஆசை இல்லாட்டி நண்பரும் தொண்டருமையே நான் சந்தேகப்படுற அளவுக்கு வந்திருப்போம். அது ஆசான ஆசை இருந்துச்சு. குடும்பம் எப்படி இருக்குன்னா அக்கம் பக்கம் உள்ளவன்ட்ட நட்பு காட்டி ஏழை எளியவனாக இருப்பான், அவன் ஏதாவது வந்து பொறாமப்படுவான், பசி உள்ள குடும்பத்தை கண்டா ஏழைகள் பொறாமப்படுவான், அவனை வலிவி நேரடியாக பேசி அவன் நட்பு பெருக்கி நாலு பக்கம் அக்கம் உள்ளவன்ட்ட நட்பு பெருக்கி குடும்ப இது நட்பை பெருக்கிக்கணும். நாலு பேர் நமக்கு வேணும்னு நினைக்கணும். எவன் தெய்வம் வேணான்னு நினைத்தா அது அது போன்ற ஒரு கேடான நினைப்பே இருக்க முடியாது.